பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். 1977 ஆண்டு அதிமுகவை சேர்ந்த ப குருசாமி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். 1980 ஆண்டு அதிமுகவை சேர்ந்த சா குருசாமி என்பவர் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். 1984 ஆண்டு அதிமுகவை சேர்ந்த மாதையன் என்பவர் வெற்றி பெற்றார். 1989 ஆண்டு அதிமுக ஜே அணியை சேர்ந்த பி பெரியசாமி என்பவர் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். அவரே மீண்டும் 1991 ஆண்டிலும் வெற்றி பெற்றார். 1996 ஆண்டு திமுகவை சேர்ந்த ப செல்வராசு என்பவர் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். 2001 ஆண்டு பாமகவை சேர்ந்த ரா கிருட்டினன் என்பவர் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். 2006 ஆண்டு திமுகவை சேர்ந்த சா குருசாமி என்பவர் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். 2011 ஆண்டு அதிமுகவை சேர்ந்த சாசா ரமணிதரன் என்பவர் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். 2016 ஆண்டு அதிமுகவை சேர்ந்த கே ரா ராஜகிருஷ்ணன் என்பவர் வெற்றி பெற்றார். அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக 4 முறையும் அதிமுக 7 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. 1962 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசும் 2001 சட்டமன்ற தேர்தலில் பாமகவும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த இரண்டு தேர்தலை தவிர மற்ற அனைத்து தேர்தல்களிலுமே திமுகவும் அதிமுகவும் மட்டுமே இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றன. திமுகவை விட அதிமுக அதிக முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாலும் கடந்த தேர்தலில் இரண்டுக்குமான வாக்கு வித்தியாசம் 5302 ஆகத்தான் இருந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்தியூர் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள்? மக்களின் பதில்கள் இதோ. இன்னும் 2021 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 5 மாசத்துல வருதுன்னு யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். அன்புமணி அவர்கள் வந்தா நல்லா இருக்கும்னு எங்களுடைய கருத்து. பெருகராஜும் பரவாயில்லைங்க. முக ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். அதிமுக ஆட்சி வரத்துக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. தளபதி முக ஸ்டாலின் மாற்றம் வரவானுங்க. டிஎம்கே சரி, யார் நல்லது பண்றாங்களோ அவங்க வந்தா பரவாயில்ல. ஏடிஎம்கே வந்தா தான் நல்லா இருக்கு, எல்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. பிஜேபி டிஎம்கே தான். எடப்பாடியே வந்தா நல்லா இருக்கும். டிஎம்கே வந்தா தான் நல்லா இருக்கு. திமுக அண்ணா திமுக வந்தா நல்லா இருக்கும். திமுக வந்தால் நல்லா இருக்குங்க. அது பொதுமக்கள் தான் கேக்குது. ஐயா வந்தால் நல்லா இருக்குங்க. புதிய சூரியன் டிஎம்க வந்தால் நல்லா நல்ல ஆட்சி நடக்கிறது. எந்த ஆட்சி நடந்தாலும் சரி சரி எந்த இதுக்கும் போடுறோம். பொதுபடியாக அவர் வந்தால் நல்லா தான் இருக்குங்க. யார் வந்தால் நல்லா இருக்கான்னா மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்க வரணும், அதைத்தான் எதிர்பார்க்குறோம். ஸ்டாலின் வந்தால் நல்லா ரொம்ப நல்லா இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். டிஎம்க வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக தலைவர் ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சிமா பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடியார் வந்தால் தான் நல்லா இருக்கும். திமுக ஸ்டாலின் வந்தால் பரவாயில்லைங்க. ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க. திமுக வந்தால் நல்லா இருக்குங்க. யார் வந்தாலும் விவசாயிக்கு கவனிச்சா தான் நல்லா இருக்க முடியுங்க, இல்லைன்னா முடியாது. என்ன காரணம் சார்? நல்ல ஒரு அரசியல் பிரமுகர்கள் இப்போ சகாயம் ஐஏஎஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வந்திருக்கிற சிஎம் வந்து ஓரளவுக்கு பண்ணிட்டு வராரு, அதனால மீண்டும் வந்து ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது ரெண்டுமே நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். மூன்றாவது நல்ல ஒரு ஆட்சியாளர் நம்மளுக்கு கிடைக்கணும், அதுக்கு ஆண்டவனை பிரார்த்திப்போம். அதுதான் நடக்குது, வேற ஒன்றும். திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க, ஆனால் திமுக கோட்டையிலிங்க இந்த ஓட்டை ஏடிஎம்கே வந்து வெறும் வேட்டை, அதெல்லாம் வெட்டிங்க. ஏடிஎம்கே வெட்டி என்ன விடுதலை சித்தைகள் தான் இங்கே மிகப்பெரிய மாமியாக இருக்கிறது. அண்ணா திமுக வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாம் செலவு எல்லாம் பண்ணுறாங்க, அதனால ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும். டிஎம்கே தான் வரும். ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பொதுமக்களுக்கான அந்த குறைகள்லாம் கேட்டு அதுக்கான நிவர்த்தி பண்ணுறதுக்காக வேலைகள்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை ஆட்சிக்கு வந்து அதை செயல்படுத்துவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. பிஜேபி அதிமுக கூட்டணிங்கிற போது வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து நிராகரிப்பாங்க. முக ஸ்டாலின் வந்து முதலமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு. இது முக ஸ்டாலின் வந்தால் பரவாயில்லைங்க, அவர் நல்லா ஒரு நாட்டுக்கு நல்ல ஒரு செய்வாருங்க தமிழ்நாட்டுக்கு. அதனால் எனக்கு யார் வந்தாலும் சரி நாட்டை நல்லபடியாக பார்த்துக்கணும் சார். 10 வருஷமாக ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க, அந்த அம்மா இருக்க வரைக்கும் நல்லா இருந்தது. இப்போ மறுபடியும் அதுக்கு பிறகு ஆட்சி வந்து மாற்ற இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். புது வேட்பாளருக்கு தான் இன்றைக்கி எடப்பாடியை நிர்ணயித்து மக்கள் மத்தியில் அவருடைய பெயரை கொண்டு போய் சேர்த்துவாங்க.
அதனால் மீண்டும் அதிமுக ஆட்சி வரத்துக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு போராடினா சுட்டு தள்ளுறாங்க, போராடுற மக்களையும் சுட்டு தள்ளுறாங்க. அந்த மாதிரி அராஜக போக்கில் இருக்குது. நியாயமான முறையில் போராடினா அதை தகுது, அந்த நியாயமான முறையில் அதை ஹேண்டில் பண்ணும், அதை விட்டுட்டு போராடுற மக்களை சுட்டு தள்ளுறாங்க. அந்த மாதிரி நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக தளபதி முக ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க இல்லை, இவங்க மேலே வந்து நம்ம வெறுப்பு ஏற்பட்டுச்சு. ஏடிஎம்கே வந்து அந்த அம்மா போன பிறகு இவங்க எல்லாம் கொள்ளை அடிக்க ஆரம்பிச்சாங்க. எடப்பாடியும் பார்த்தாச்சு. ஸ்டாலினை தான் இன்னும் பார்க்க, முதலமைச்சர் ஆணையர் கூட இன்னும் பார்க்கல. அவரை வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. இப்படி எலெக்ஷன் முடிஞ்சு தான் பார்க்க வேணும் எல்லாம். ஆட்சி வந்து போட்டு குட்டை கலக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நல்லா செய்கிறாங்க ஏடிஎம்கேவில், அதுதான் அவைகளே வரட்டும். பிஜேபி எல்லாரையும் சமநிலையாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணங்கள். பெரியவங்க சின்னவங்க அந்த மதம் இந்த மதம் இல்லை, எல்லாத்தையும் சமநிலையாக பார்க்கக்கூடியவங்க அவங்க தான் வரணுன்றது எங்களோட ஆசை. ஸ்டாலின் 10 வருஷமாக இவங்களை கேட்க ஆள் இல்லாத இருக்குது. இந்த தடவை அவங்க ஆட்சி மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அந்தியூர் தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக இஎம்ஆர் ராஜா தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த 5 ஆண்டு காலமாக இஎம்ஆர் ராஜாவினுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது, அதே போல் அந்த மக்களின் கோரிக்கைகள் என்ன, அந்த மக்களின் பிரச்சனைகள் என்ன, யார் வர வேண்டும் என்ற பல கேள்விகளை நாம் முன்வைத்தோம். பெரும்பாலான மக்கள் இங்கு இஎம்ஆர் ராஜா எம்எல்ஏ வந்து இந்த சட்டமன்ற தொகுதிக்கு பெரிய அளவுக்கான பிரச்சனையை கையாளவில்லை, அவர் வந்து பிரச்சனைகளை சரி செய்யவில்லை, புதியதாக மாற்று திமுகவாக இருக்க வேண்டும், திமுக வர வேண்டும் என்று பல விஷயங்களை மக்கள் வந்து கருத்துக்களாக தெரிவிச்சிருக்காங்க. பெரும்பாலும் இந்த பகுதியை விசாரிக்கையில் நமக்கு வந்து திமுக வந்து வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவே தெரிகிறது. மக்களுடைய கருத்துக்களும் அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்தியூர் தொகுதி, அந்தியூர் தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த அந்தியூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து களப்பணியில் சென்ற மரதக்குரிய மாதேஸ்வரர் சொன்ன கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த முறை திமுக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அவர் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். ஆனால் நம்முடைய ஆங்கிள் நம்ம இன்னொரு விதமாக யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. கடந்த 40 ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு 10 தேர்தல்களை நம்ம எடுத்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், ஒரே ஒரு முறை மட்டும்தான் திமுக வென்றிருக்கிறாங்க, அதுவும் 96ல். தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியின் மீதான ஒரு பெரிய அதிருப்தியெலாம் வந்து இந்த பகுதிகளுடைய மக்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. அது மட்டும் இல்லாமல் அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய 7.5% உள் ஒதுக்கீடாக இருக்கட்டும், அல்லது பொங்கல் பரிசாக இருக்கட்டும், போன்ற பல விஷயங்கள், தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுத்துருக்கிறதா இருக்கட்டும், இது போன்ற பல விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான ஒரு செல்வாக்கை கூட்டிருக்கு தான் நாம் பார்க்க முடியுது. இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏவும் அதிமுகவை சேர்ந்தவர் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி மீண்டும் அதிமுகவின் வசம் போவதற்கு தான் வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கிறதா நான் என்னுடைய பார்வையை முன்வைக்கிறேன். மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.